இப்போ ரீசெண்டாக என்னோட வீடியோஸ் கீழே ஒருத்தர் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ட்ரோல் பண்ணுங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னைக்கு நாளைக்கு நிறுத்திடுச்சேன். ஆனால் அவர் விடுற மாதிரி தெரியல. ஹலோ ஹலோ, மீட் மிஸ்டர் மித்துனே. பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாரதி கண்ணம்மா, இந்த மாதிரியான சீரியல்லாம் ரோல் பண்ண முடியாது, கண்டென்ட் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா தா, எங்கள் அம்மாச்சி, என் தம்பி முதற்கொண்டு இந்த ரெண்டு சீரியலுக்கும் ஃபேனுங்க. தண்ணி அடிக்கிறதுக்கும் கஞ்சா பிடிக்கிறதுக்கும் அலையறவன் அந்த கௌதம், அவனை போய் லவ் பண்ணி அவதிப்படுறாளே. நான் ட்ரோல் பண்ணா எனக்கு ஏறி வச்சு மிதிப்பாங்களே. சரி, என்ன பண்றது, கடமைன்னு வந்துட்டா கடமை தான்டா முக்கியம். வாங்க நம்ம கடலை போடலாம், இது கடமையை கடமை ஆற்றலாம் அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா தவறிட்டாங்க, தவறிட்டாங்க, தவறி கீழே விழுந்துட்டாங்க, இப்ப அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு டாக்டர் முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு முடிவு கட்டிட்டீங்களே அம்மாக்கு. என்ன ப்ரோ, தூங்கிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட போய் என்ன பாரு, நாம மீன் குழம்பு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை மோந்து பார்க்க சொல்றீங்க, வெரி பேட். இவரையும் சைனீஸ் ஆங்கிரி போடு மாதிரி மூஞ்சி வச்சிருக்காரு. கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு கால் ஷீட் முடிஞ்சிருக்கும், அதனால டைரக்டர் கதையை க்ளோஸ் பண்ணிட்டார், அவ்வளவுதான். இப்ப புரியுது உங்களோட எமோஷன், பட் இருந்தாலும் பின்ன என்ன கூட்டிட்டா போக முடியும். அவங்க என்ன பக்கத்து ஊருக்கா போயிட்டு வராங்க, மேலே போயிட்டு வராங்க ப்ரோ, ஒன்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டா நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு கூட தெரியாது. அதனால புரியுது, இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது, இது ட்ரோல் பண்ணவும் மனசு வர மாட்டேங்குது. சமையல் பண்ணுமா, நல்லா சமையல் பண்ணு, எதிர்த்து வீட்டுக்கு போய் சண்டை போடு, நெய்பர்ஸ் கூட நல்லா பேசு, இதெல்லாம் பண்ணுமா, பண்ணுறக்கு நிறைய இருக்குமா, கவலைப்படாது. எல்லாம் பொண்ணு வாங்கிட்டேன். எதுக்குங்க உங்கள் தம்பியை முறைக்கிறீங்க, அவர் என்ன ஹனிமூன் போகவா பேக் பண்ணிட்டு நிக்கிறாரு, வீட்டுல துணி மணியில சாமா சட்டையிலும் வாங்கிட்டு போறாரு, நீங்களும் ஒரு வாரமா போங்களேன்னுக்கு. ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான வீட்டுக்கு கொடுத்துட முடியுமா, மளிகை சாமான மட்டும் கொடுத்துட போதுமா, அதுவும் அடுப்பு மேல ஏறி நின்னு சமைச்சுக்குமா, அப்படியே வேலை செய்யறக்கு ஒரு வீட்டுக்கார அம்மா, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாப்பிள வேற, என்னங்க நீங்க ஒரு ஃபேமிலி மெம்பரை ஒன்னத்தையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் இல்லாதவனுக்கு தான் அருமை தெரியும், உங்களுக்கு எங்க புரிய போகுது. என்னாச்சு, எங்க அண்ணன் கையில் தைசு. உங்க அண்ணன் கையெழுத்து கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு, அதுக்குன்னு நீங்க அழுகிற அளவுக்கு இவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. என்னாச்சு, எங்க அண்ணன் கையெழுத்து. சரி சரி, அழுகாதீங்க, வேணா அவரை ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸுக்கு டியூஷன் வச்சு அனுப்பிச்சு விடலாம், கத்துப்பாரு, டைம் கொடுங்க அவருக்கு, ஓகே, அழுகாதீங்க. முதல்ல என் கையெழுத்து இம்ப்ரூவைஸ் பண்ணும், இல்லாட்டி என் தம்பி உட்காந்து அழுவான் ஃபியூச்சர்ல. வீட்டு புனியாஸ் வரேன், பெரிய புது வீடு கட்டி ஒரு புனியாஸ் நடத்திட்டு இருக்காரு, வராரு, கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு தானே வர முடியும், பின்ன ரோட்டுக்கா போக முடியும், ஏன் இவ்வளவு முக்குறீங்க. ஆமாண்டா, என் வயசை பார்த்தாலே தெரிய வேண்டாம், உனக்கு சித்தப்பாடா, வீட்டுக்கு வீட்டுக்குள்ளதான் ஹமாம் சோப் இருக்குது, ஷாம்பூலாம் இருக்குது, உள்ளுக்குள்ள போய் குளிக்கலாம்ல அப்படின்னு இப்போ ஒரு கவுண்டர் வச்சிருக்கலாம். இருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. எடுத்து வச்ச உயிரோடு பார்க்க முடியாது, ஏதோ பஞ்ச டைலாக் பேச போறாருன்னு நினைச்சேன், ஒரு அடி எடுத்து வச்ச சேகர் செத்துருவேன். யாரு சேகர், வேற யாரு, நாங்க தான் பாவம்ண்ணா. இது ஒரு அடி எடுத்து வைக்காதீங்க, ஒன்னு அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளுக்குள்ள போயிருங்க, இல்லை உருண்டு உள்ளுக்குள்ள போயிருங்க, என்ன ட்ரிக்ஸ் தெரியாத பதிலாக இருக்கீங்களே. உங்களை எத்தனை பேர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ப்பீங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய் டாடா.